கோட்டபாயவே இதை தீர்மானிப்பார். நாமல் வெளியிட்ட தகவல். மின்சார சபை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். புலம்பெயர் தமிழர்களுடன் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை. நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாளை நள்ளிரவு முதல் மற்றொரு விலை குறைப்பு. பிரித்தானியாவின் அடுத்த பிரதமர் யார்? இறுதிக்கட்ட பரபரப்பு. புதிய அமைச்சரவையில் இவர்களுக்கே முன்னுரிமை, பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் புதிய அமைச்சரவை உருவாக்கப்படும் போது அதை பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு பெண் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்களை சமீபத்தில் இடம்பெற்ற ஆளும் கட்சி கூட்டத்தின் போதே பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தேவைகள் குறித்து நடைமுறை புரிதல் இல்லாத ஆண்களுக்கு இந்த அமைச்சியை ஒதுக்குவது அர்த்தமற்ற செயல் என சுட்டிக்காட்டிய பிரதமர், பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்வியாண்டு தொடங்கும் வரை ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் புதிதாக இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பாக இடமாற்ற சபை இந்த நாட்களில் இயங்கி வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2023 புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் இடமாற்ற சபையின் தீர்மானங்கள் வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. எனவே அதுவரை புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொழும்பு பெண் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு இன்றைய தினம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படோவிட்டா பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 52 பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான பெண்ணை கழுபோவில வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தாக்குதலுடன் தொடர்புடைய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா என்பதை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவே தீர்மானிப்பார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி நாடு திரும்பியது குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னாள் ஜனாதிபதி தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும், அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதை அவரே முடிவு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக முடிவெடுக்கும் உரிமை எங்களுக்கு இல்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய முடிவை அறிவித்ததுடன் கட்சியின் நிர்வாக சபைக்கு அறிவிப்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மின்சார சபை மறுசீரமைப்பு செய்வதற்கான பிரதான கட்டமைப்பு இம்மாத இறுதிக்குள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் சீர்திருத்த குழுவின் முன்மொழிவுகள் தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் மின்சார சபையை மறுசீரமைக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை அடுத்த வாரம் அரசியல் கட்சிகள் மற்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவையும் சந்திக்கும் என அமைச்சர் விஜயசேகர மேலும் தெரிவித்தார். நீதி அமைச்சின் ஆதரவுடன் வெளிநாட்டு இலங்கை ஒருங்கிணைப்பு செயலகம் ஒன்றை வெளிவிவகார அமைச்சு உருவாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. புலம்பெயர்ந்த சமூகத்துடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவையாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த அலுவலகத்தை அமைக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இந்த அலுவலகத்தை அமைக்கும் பணிகள் கிட்டத்தட்ட பூர்த்தியாகிவிட்டன. அதன் பின்னர் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களை இந்த அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுக்கும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். குறிப்பிட்ட அலுவலகம் காணி விடயங்கள், தடுத்து வைக்கப்பட்டவர்கள் போன்ற விடயங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு உதவும் என அமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் தொடர்பில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் காணப்படுகின்ற கரிசனிகளுக்கு தீர்வை காணும் விடயத்தில் இந்த அலுவலகம் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்துடன் இணைந்து செயற்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய அலுவலகம் தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே புலம்பெயர் தமிழர் அமைப்புகளை தொடர்பு கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வின் போது அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.
இந்த சந்திப்பின் போது அரசாங்கம் புதிய செயலகம் குறித்து புலம்பெயர் அமைப்புகளுக்கு தெளிவுபடுத்தும் என அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இந்த செயலகம் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு என்ன செய்யலாம் என்ற கேள்வியையும் எழுப்பும். 2015 அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவின் கீழ் இவ்வாறான அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றன. ஆனால் அவ்வேளை காணப்பட்ட நிலைமை காரணமாக இது சாத்தியப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்த முறை அதனை ஆரம்பிப்பதில் உறுதியாக உள்ளோம் என நீதி அமைச்சு அதற்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் அடுத்த பிரதமர் யார் என்ற அறிவிப்பு நாளை திங்கட்கிழமை இலங்கை இந்திய நேரப்படி மாலை 5 மணிக்கு வரவுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளின் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் வெற்றி பெறப்போவது யார் என்ற இறுதிக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்பின் அடுத்த பிரதமர் யார் என்பது தெரிந்துவிடும். ஆனால் கட்சிக்குள் நம்பிக்கையை பெற்ற புதிய பிரதமராக பொறுப்பேற்கும் நபர் நாடு சந்தித்து வருகின்ற அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பாரா என்பதற்கு காலமே பதிலுரைக்கும் என துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று தீவிரமடைந்த காலத்தில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி பிரதமராக இருந்த பாரிஸ் ஜான்சன் கேளிக்கை விருந்து நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது நாட்டில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பலைகள் எழுந்தன. அவருடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பாரிஸ் ஜான்சன் மீது அதிருப்தி தெரிவித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பலர் ராஜினாமா செய்தனர். உட்கட்சிக்குள்ளே கடும் அதிருப்தி எழுந்ததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் பாரிஸ் ஜான்சன். அதையடுத்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆளும் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றவரே நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்பார். பிரதமர் போட்டிக்குள் பலர் நுழைந்த நிலையில் இறுதிச் சுற்றில் ரிஷி சுனக்குக்கும் வெளியுறவு அமைச்சர் லிஸ் ட்ரைஸுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. பிரதமர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக் நுழைந்ததிலிருந்தே அவருக்கு ஆதரவு அலை வீசியது. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கும் ஆரம்பகட்ட வாக்கெடுப்புகளில் அவர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். அந்த சுற்று நிறைவடைந்து கட்சி உறுப்பினர்கள் வாக்களிக்கும் முறை தொடங்கியது. சுமார் 1.60 லட்சம் கட்சி உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பதற்கான அவகாசம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி வரை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் இருவரில் கட்சித் தலைவராகவும் நாட்டின் பிரதமராகவும் பதவியேற்கப் போகின்றவர் யார் என்கின்ற எதிர்பார்ப்பு அரசியல் நோக்கர்களிடையே எழுந்துள்ளது. தேர்தலுக்கான பிரச்சாரமும் அனல் பறந்த நிலையில் அந்த நிலைமை படிப்படியாக மாறியது. அவரை எதிர்த்து களம் கண்ட லிஸ்டஸுக்கான ஆதரவு பின்பெருக்கியது. தற்போதைய சூழலில் அவரே கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவராகவும் பிரித்தானியாவின் புதிய பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என கணிக்கப்பட்டுள்ளது. லிஸ்டஸுக்கு முன்னிலைக்கு பாரிஸ் ஜான்சனின் ஆதரவாளர்கள் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் முதன் முதலில் ராஜினாமா செய்து பாரிஸ் ஜான்சனின் ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் ரிஷி சுனக் தான். பிரதமர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக்கை தவிர யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் என கட்சி உறுப்பினர்களிடம் பாரிஸ் ஜான்சனும் கோரியிருந்தார். அவருடைய கடும் எதிர்ப்பு ரிஷி சுனக்குக்கான ஆதரவை பெருமளவில் குறைத்துள்ளதாக பிரித்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.